கேரளா போலாம், அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போது இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 16th February அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 5:23 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி. எஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரளா போக போகிறோம். ஸோ நானுமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ எதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் லாக், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிகிட்டே போக போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் டப்பிங் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிகிட்டே போக போகிறேன். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நம்ம ஜிஹெச் பாலத்துக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெருந்துறை போகணும். ஸோ நம்ம இதெல்லாம் அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிளம்பலாமா? ஸோ எஸ் டாட்டா. ஆஹா, கரெக்டாக வந்து ரிசர்வ் வந்துருச்சு. நான் எங்கே அடிச்சுக்கலாங்களா? பவருங்களா? சாதாவே அடிச்சிடலாம். ₹800க்குண்ணா. ஆ ஆமாண்ணா. இப்போ ₹101 பவர்னா? ₹105ங்களா? ஓகே ப்ரோ. தேங்க்ஸ்ண்ணா. 800க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். இப்போ அப்படியே கிளம்பலாம். ஸோ இதுக்கப்புறம் எந்த கவலையில் இருங்க, ட்ரிப்பை நான் ஜீரோ பண்ணிக்கிறேன். ட்ரிப்பே ஜீரோ பண்ணிட்டேண்ணா. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். 800க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். 800க்கு போயிட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே சந்தேகம். பட் மேபி ஒரு 80 to 90 கிட்ட க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் அரௌண்ட் 1000க்குள்ளே முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். வாங்க வாங்க, வாருங்கள் வாருங்கள் அனைவரும். என் வண்டியை ஒன்றா எடுத்த மாட்டிங்களா? பரத் ப்ரோ வெல்கம் டு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துற வந்துட்டோம். அண்ட் இங்கே ஒரு கேடிஎம், அப்புறம் புல்லட்டு, ஹிமாலயான், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம கூட உடனே மாஸ்க் போட்டேன். ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு இருக்கும் ஒரு 6:00 ஆயிடுச்சு. இங்கே வந்து திருட்டு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போது 100 kilometers கழிச்சு தான் திருப்பி ஸ்டாப் பண்ணுறதா ஒரு ஐடியா. ஓடு ப்ரோ, உன்னு திராட்டில் கூட அதுவா கேரளா போகலாம், அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியும். பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அந்த டைமு அப்படி இப்படின்னு ஒரு 6:30 தான் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி போகிறது எல்லாமே கொஞ்சம் ஹைசிசி வண்டி. நம்மளது தான் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேலே மெயின்டைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ போவோம். அவங்களோட எந்த அளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டோல் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். அண்ட் நியர் கருமத்தம்பட்டி வரப்போகிறோம், செகண்ட் டோலுக்கு வரப்போகிறோம். அண்ட் தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து கேரளா போனோம். ஸோ எங்கே போகிறோன்னா வந்து கேரளாவில் ஒரு கேரளானா கேரளா கிடையாது, பாலக்காடு கிட்டாக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலிங்கல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குனாங்க. ஸோ அங்கே போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வருமானுங்கிறது தெரில. ஸோ நேற்று தான் ஒரு ப்ரோட்டை கேட்கும் போது என்னன்னா, இப்போ இந்த ஒரு நமக்கு தமிழ்நாடுக்கு எப்படி ஏப்ரலோ அதே மாதிரி ஜனவரி ஃபிப்ரவரிலாம் கேரளாவுக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் கேரளாவில் என்ன ஃபைன் போட போகிறாங்க தெரியல. இது ஒன்று, அப்புறம் Duke 251 ரெண்டுத்தோட எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் கழட்டிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அது நம்ம புல்லட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ இது ரெண்டுக்கும் கேரளாவில் என்ன ஃபைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே. நாங்கள் வந்து நியர்லி ஒரு 7:00 ஆறு 7:30 கேரளா பார்ட்டர் க்ராஸ் ஆயிடணுங்கிற மாதிரி யோசித்தோம். ஸோ இப்போ இருக்கிற டைமுக்கு இதில் தப்பாக தான் ஓடும். இப்போ இருக்கிற டைமுக்கு எந்த அளவுக்குங்கிறது தெரியல. க்ராஸ் ஆயிடுவோமா இல்லையா இல்லை லேட் ஆகுமான்னு தெரியல. ஓ ஸோ ட்ரிப்புனா சொதப்படுறது இருக்க தானே செய்யும். அண்ட் அதே மாதிரி
இந்த ட்ரிப்பில் ஸ்டார்டிங்லேயே எனக்கு தோணுது என்னன்னா, நம்மக்கிட்ட 160 மீது எல்லாமே ஹைசிசி வண்டி, காம்படேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க். ஸோ என் வண்டியை வந்து நான் 100 மெயின்டைன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது. பிகாஸ் இந்த வண்டினா ஒரு 90 டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ 100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ரொம்பவே கதற விடுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. இது வரைக்கும் என் வண்டி அந்த மாதிரி கதற ஓட்டினதே இல்லை, அப்படியே பூமாலே வச்சுட்ருப்பேன். பட் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை, ஸோ டே கதறி தான் ஆகணும். கொஞ்சம் அதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ. ஸோ அண்ட் இன்னும் என் வண்டிக்கு ஒன்றும் பேர் வைக்கல கைஸ். நிறையா பேர் நிறையா வண்டிக்கு பேர் வைப்பாங்க. ஸோ எனக்குமே ஆசை தான், ஒரு பேர் வச்சா அந்த ஒரு பாண்டிங் இருக்கும்ல, ஸோ அது வேணும்னு சொல்லிட்டு ஆசை தான். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பேராக வைக்கணும். அப்புறம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மேனியாக் மாங்குன்னு இருக்கா. ஆக்சுவலி அது ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பீயிங் பரத் தான் வச்சிருப்பேன். என் நேம் பரத், ஸோ பீயிங் பரத் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதை ஒரு சுச்சுவேஷனுக்காக மேனியாக் மாங்குன்னு மாற்றிட்டேன். ஸோ இப்போது நிறையா பேர் என்கிட்ட வந்து நேம் கேட்குறாங்க, கேமரா வச்சுட்டு அவர் வண்டி ஓட்டும் போதோ இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நேம் சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ நான் மேனியாக் மாங்குன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, ஸ்பெல் பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் ப்ரோ இப்படிலாம் நேம் வச்சுன்னா இதே நானாக இருக்கங்கன்ட்டு பொறுமையாக கேட்குறேன். சில பேர் சரின்னு சொல்லிட்டு கேட்டு சர்ச்சே பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேட்சியாக வைங்க அப்படின்னாங்க. ஸோ அதான் நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்குறேன்னா கையில் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பீயிங் பரத்துங்கிறது என்னோடய ஓல்ட் நேம். ஸோ அதே எனக்கு இப்போ வச்சுக்கலாமான்னு தோணுது. ஸோ அது வச்சுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது நேம் நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள் கீழே கமெண்டில். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னா ஆக்சுவலி ஸ்பீடே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆஹா, லட்டு மாதிரி வண்டி ஏறுது. 160, 180. ஆஹா, வைக்கிறது தூக்கி தூக்கி போடுது. வண்டி வெயிட்டுமே கம்மியாக, ஸோ அதனால் தூக்கி போடுது. இப்போ 122 பாட்டு பாடக்கூடாதுன்னு எப்பயுமே நினைப்பேன். பிகாஸ் என் பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும், எடிட் பண்ணும் போது அதை தூக்கணமாக தோணும். ஆஹா, 128, 129, 130 டச் ஆயிடுறா செல்லோ, சீக்கிரமா 130 டச் ஆகுடா. ஆஹா, மேடுகிறது. அவன் எங்கேயும் லெஃப்ட் ஏறிட்டானா நினைச்சேன். 120, 120, இந்த இடத்துல 130 டச் ஆயிரும் நினைக்கிறேன். ஆஹா, டச் ஆகலையே, டச் ஆகலையே, டச் ஆகலையே. ஸோ அந்த ஒரு இறக்கு இருக்கு, எப்படியாச்சும் ஒரு 130. இதுக்குமா என் வண்டிய கதற விரும்பல. எவ்வளவு பெரிய இறக்க வந்தாலும் 129 நிக்குது. ஆனா என்னதான் ஸ்பீடாக போகும்போது ஆசை இருந்தாலும் ஸ்பீடு போய் முடிச்சக்கப்புறமேட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம வண்டியை ரொம்ப கதற விட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் தெரியுங்களா, அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபாக் ஆகிட்டேன். என்னடா அது, எதுக்கடா நம்ம இப்போ கதற விட்டோம், பாவண்டா நம்ம வண்டி அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருக்கு. நான் ஸ்பீடு போகிறத பார்த்து எல்லா ஸ்பீடு போயிடுவாங்க. இப்போ இவங்களை பிடிக்கிறதுக்குள்ள நான் போதும் போதுன்னு ஆயிரும். சரி போவோம். ஸ்பீடாக போனதுக்கு விளைவு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் பறந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மைண்ட் ஃபாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு 90 இருக்கா, எனக்கு இதுக்கு மேலே 100 போத்தோம்ல, ஏன்டா கதற விட்டோங்கிற மாதிரி தோண்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் ஸ்பீடு போகணும்னு நினைக்கவே இல்லை. அந்த ஹைவே பார்த்ததும் ஹெல்மெட்டை வந்து வைசர் க்ளோஸ் பண்ணதும் என்ன ஸ்பீடு போகிறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே தெரியல. சும்மா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக போயிட்டே இருக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அந்த அவங்க எல்லாருமே சரசர சரன் பறந்து போயிட்டாங்க. அவங்கள இங்கே இப்போ பேசாமல் அவங்க 100 கிலோமீட்டர்னா திருத்தில கேரளா பார்ட்டர்கிட்ட போய் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்கள போய் பிடிச்சிட்டு அந்த கேரளாக்குள்ளே போயிட்டோன்னா வேறு வழியே இல்லை. 60-70 தான் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அங்கே ஸ்பீட் லிமிட் ரொம்பவே செக் பண்ணுறாங்க, கேமரா இருக்குது, சலான் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். நான் யோசிக்கலை. சரி நம்ம போவோம், அங்கே போய் ரீச் பண்ணிட்டு அந்த நான் அவங்கள ஒரு 4-5 கழுவி ஊற்றிட்டு மூடிட்டு மெதுவாக போங்கடான்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு அப்படியே கேரளா பார்ட்டர் போயிட்டு
பார்ப்போம். அப்பா லாரி என்ன போகன்னு தெரில, சரியான போக. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்போலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக அரை மணி நேரமாக இருக்குங்க, வயசாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு, அண்டு செகண்ட் டோலுமே கிட்டத்தட்ட வரப்போகுது. அண்டு பார்த்தீங்கன்னா அவங்கள காணும் ஸ்பீடாக போனது ரொம்ப தப்பாக போச்சு. ஒரு 160 வச்சுட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்பீட் பண்ண முடியாது. ஆஹா, எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையே, எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையே. ஸோ நம்ம வண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 க்ரூசிங் மெயின்டைன் பண்ணலாம். இன்ஜின் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும், மனசு கேட்காது, இது வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டினதில்லை. ஸோ அதனால தான் இப்போயே நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 க்ரூசிங் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் அவங்கள காணவில்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியவில்லை. பாலக்காடு ரோடு டச் பண்ணிட்டோம், அண்டு இதுதான் பாலக்காடோட ஃபஸ்ட்டு டோலு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும், நியர்லி ஒரு 15 கிட்ட ட்ரைவ் பண்ணியிருப்போம் அட்ட ஸ்டேஜில். அந்த நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல் தாண்டி அந்த ஒரு பாலை வேலையாவது லெஃப்டில் வந்து உரமாக நிறுத்திட்டு இருந்தாங்க. போகிறாரு பார்த்தீங்களா, அவர் பற்றியாக சப்போ பண்ண முடியாது. எப்படி எப்படி உள்ள வந்தா பாத்தியா, அவன் அசால்ட்ட மெதுவா போறான். இது ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கேயே போய் வண்டியை போட்டுடலாமா? டீ குடிக்கல அப்போ, நிறைய ஒரு 120 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ டீ குடிக்கலாம் தான் நிறுத்தணும், ஆனால் இப்போ டீ குடிக்கலையாட்டிருக்கு, சும்மா சும்மா நிறுத்தானா அப்படின்ட்டு. சரி போகலாம் போகலாம். ஸோ இப்போ எனக்கு டீயெல்லாம் என்ன இல்லை, இந்த குளிருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு பசியே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டிக்கு தான் கைஸ் பிடிப்பாங்க. அம்சம் நவ் இப்போ அம்சம் நவருங்களேன், இதுக்கு பிடிப்பாங்க பாரு, இதுக்கு பிடிக்க போகிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு புல்லட் இருக்க பாரு, இரு இதுக்கு வரேன். ப்ரோ கியரில் இல்லை இல்லை கியரில் இல்லை. இந்த ரெண்டு வண்டிக்கு தான் கேரளாக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரில, இந்த ரெண்டு வண்டிக்கு தான் கேரளாக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியல. என்ன ப்ரோ 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 என்னன்ட்டு தெரியுமா, இப்படி வச்சு காரை வச்சு அரைச்சிக்கிறதா? செக் போஸ்ட் வந்துடுச்சு. ஸோ நல்ல வேலை யாரும் இல்லை, எஸ்கேப்பா இல்லை, எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கோம். பட் ஒன்றே ஒன்று பியூசி சர்டிஃபிகேட் தான் இல்லை. ஸோ அது யோசித்தோம், இந்த செக் போஸ்ட்டில் ஆள் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் யாராவது இருந்தாங்கன்னு தெரியல. என்னென்ன இந்த வியூவை பாருங்களேன், வேற மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லாக மரணம் செம்மையாக இருக்கா. ஸோ அதுவும் இந்த மலையில் பாருங்களேன், மேக மூட்டைலாம் கிடையாது. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக மேக மூட்டத்தோட சுத்தமாக இருக்குது, வேற மாதிரி வேற மாதிரி ஜஸ்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே வரணுங்கிற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து உள்ளே வைப்பாருன்னு நினைக்கிறேன் ரீல்ஸுக்கு. ஸோ அவங்க பாருங்கள், சூப்பர் சூப்பர். ரொம்ப நாளாச்சு ட்ரிப்பு போய், அண்டு ஒரு ஒர்த்தான ட்ரிப்பாக அமையும்னு நினைக்கிறேன். வீடியோவோட டியூரேஷன் அதிகமாக போயிட்டுருக்கனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கேரளா டு கடப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போனது. ஸோ அங்கே நடந்த ஃபன் ஃபேக்டர் ஆகட்டும், அது பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது செம்மையான ஹிடன் ஸ்பாட்டு. ஸோ அது கேரளா பீப்புள்ஸுக்கே நிறைய பேருக்கு தெரியல, அதை பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அது வேறு லெவல் ஒர்த்தான ஸ்பாட்டு. அண்ட் தென் போகிற வழியில் நடந்த நடுவில் நடந்த ஃபன்னு, ஒரு பக்கம் நின்று சாப்பிட்ருப்போம், அண்ட் பெட்ரோல் பங்கில் நடந்த அலப்பறம், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வரும். ஸோ பார்ட் வைஸாக தான் வரும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் ரொம்பவே சுருக்கி தான் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூரேஷன் அதிகமாக போயிட்டுருக்கு.
ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் பார்ட்டில் பக்காவாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2 சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.